ஸோ வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, சென்னை பக்கத்தில் ஒரு 75 கிலோமீட்டர் தூரத்தில் மருதாந்தகம் இருக்குது. அந்த மருதாந்தகத்திலேருந்து, அதான் மெயின் ரோடு, திருச்சி சென்னை மெயின் ரோட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 7 கிலோமீட்டர் அப்படி போனீங்க அப்படின்னா பெரும்பாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த கிங் மேக்கர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மண் வாசனை அப்படிங்கிற ஒரு பண்ணை திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இன்னும் கிளியராக சொன்னோன்னா, வேடந்தாங்கல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வேடந்தாங்கலுக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மூணு விதமான ரேட்டில் கொடுக்குறாங்க. சதுரடி, சதுரடி 80 ரூபா, சதுரடி 90 ரூபா, அப்புறம் சதுரடி 130 ரூபா அப்படிங்கிற மூணு திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க. இவங்க வந்து நிறைய ஏக்கர் இருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு வந்து 10,000 10,000 ஸ்கொயர் ஃபீட்டாக, அதாவது 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு இடமாக அவர் கொடுத்துருக்காங்க. இப்போது 10,000 அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, சென்னையில் 5 கிரவுண்டு அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா, 4,000 ஸ்கொயர் ஃபீட்டு மிடில், அதாவது அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 4,000 ஸ்கொயர் ஃபீட்டை மட்டும் இடம் விட்டுட்டு, மிச்சம் இருக்கிற அந்த 6,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய மரங்களை நட்டு தராங்க. உதாரணத்துக்கு தேக்கு, மா, நெல்லி, தென்னை, இந்த மாதிரி மரங்களை வந்து நம்மளுக்கு நட்டு கொடுக்குறாங்க. அதாவது நட்டு வச்சுருக்குறாங்க, அதை சொட்டு நீர் பாசனம் மூலமாக அதை வளர்த்துட்ருக்குறாங்க. அதோட சேர்த்தா இந்த திட்டத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க, இந்த நிலத்தை. அப்படி பார்க்கும்போது 10,000 சதுரடி அப்படின்னு பார்க்கும்போது 8 லட்சம் ரூபா மதிப்பு வருது. அதே இது 90 ரூபா அப்படிங்கும்போது 9 லட்சம் ரூபா மதிப்பு, இல்லைன்னா 13 லட்சம் ரூபா மதிப்பு வருது. இது வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 1 இயருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பணம் இல்லாமல் அதை நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி வளர்த்து கொடுக்கறதுக்கு அந்த தண்ணீர் பாசனம் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்கு மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா, நல்ல செழிப்பான ஒரு இடம், ஒரு 20 அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்துடும், நல்ல குளிர்ச்சியான இடம். நீங்கள் மருதாந்தகம்னு பார்க்கும்போது மருதாந்தகம் ஏரி வந்து பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் நீர் வந்து நல்லாயிருக்கும், நீருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, நீர் நிலத்தடி நீர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட்டில் இல்லைன்னா ஒரு விஆர்எஸ் வாங்கிட்டு போய் லைஃப்பை வந்து அந்த இயற்கையோடு கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதை பற்றி மேலும் நீங்கள் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் கூப்பிடுங்க, மிஸ்டர் ஆனந்த், 9941879934. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.